உயர்வு தரும் உண்ணா நோன்பு. நாம் தினசரி உணவை உட்கொண்டு வருகிறோம், அதையே சில நேரங்களில் சில நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தால் நமது ஆரோக்கியம் மேம்படும், நமது வாழ்நாள் நீட்டிக்கப்படும். எனவே நமது வாழ்நாளை நீட்டிப்பதற்காகவும் நமது உடல்நலம் சிறப்பாக இருப்பதற்காகவும் அடிக்கடி உண்ணா நோன்பு இருந்தால் நமது உடல் சிறக்கும், உள்ளம் சிறக்கும், நமது வாழ்வு சிறக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய திருவள்ளுவர் உண்ணாமையை பற்றி பலவிதமாக சொல்லியிருக்கிறார். புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை, மருந்துண்ணாமை, உணவுண்ணாமை ஆகிய அனைத்தை பற்றியும் திருவள்ளுவர் கூறியுள்ளார். உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை நன்று. நமது முன்னோர்கள் சித்தர்கள் அனைவரும் உண்ணா நோன்பு இருந்து தங்களுடைய உடல் வளர்வதற்காகத்தான் உணவுண்டு இருக்கிறார்கள். உணவு புண்டி சுருங்கில் உபாயம் பலவுல என்று திருமூலர் கூறியிருக்கிறார். வாரத்தில் 6 நாட்கள் வேலை, 7வது நாள் ஓய்வு, அதாவது மௌனத்துடன் கூடிய உபவாசம் என்று இயேசு பெருமானே கூறியிருக்கிறார். நமது முன்னோர்கள் சித்தர்கள் அறிஞர்கள் அனைவரும் பசி நோக்கார், கண் துஞ்சார், மெய் வருத்தம் பாரார், கருமுமே கண்ணாயினார் என்று இருந்து பசி இருந்தால் தூக்கம் குறையும், விழிப்பு நிலை அதிகமாகும், வேலைகள் அதிகம் செய்ய முடியும், மெய் வருத்தமும் குறையும். எனவே பலர் இந்த உபவாசத்தை இருந்து தங்களை தாங்களே சிறப்பாக வளர்த்தி கொண்டுள்ளார்கள். நமது முன்னோர்கள் இந்த உண்ணா நோன்பினால் அவர்களுடைய சிந்தனை தெளிவாக இருந்து நமது வான மண்டலத்தையே கணித்து கூறியிருக்கிறார்கள். இது எல்லாம் இந்த உண்ணா நோன்பினால் வந்தது. எனவே அனைவரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் சிறப்பு பெற உண்ணா நோன்பு இருப்பது அவசியம். நமது உடலில் தோன்றுகின்ற வலிகளை குறைக்கவும், உடைந்த எலும்புகள் விரைவில் கூடவும், நமது உடல் எடையை வெகுவாக குறைக்கவும், நமது உடலில் சேர்கின்ற கொழுப்பை கரைக்கவும், நமது வயிறு சம்பந்தமான செரிமான கோளாறுகளை நீக்கவும், இருதய நோய்களில் இருந்து நலம் பெறவும், மனநோய்களை இல்லாமல் செய்யவும், சளியை கரைத்து வெளியேற்றவும், தோய் நோய்கள் வராமல் காக்கவும், புற்றுநோய்களை குணப்படுத்தவும், ஆறாத புண்களை ஆற்றவும், நமக்கு எப்பொழுதும் இளமையான தோற்றத்தை உண்டாக்கவும் இந்த உண்ணா நோன்பின் சிறப்பிற்கு இந்த பான் ஸ்வாலோ பறவை சிறந்த உதாரணமாகும். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம்
புறப்பட்டு 8,300 கிலோமீட்டர் பயணம் செய்து அர்ஜென்டைனாவிலிருந்து கலிபோர்னியா வருகிறது. அக்டோபர் மாதம் மீண்டும் 8,300 கிலோமீட்டர் பயணம் செய்து அர்ஜென்டைனாவை அடைகிறது. இந்த 16,600 கிலோமீட்டர் தூரமும் கடலுக்கு மேல்தான் பறந்தாக வேண்டும். பசி களைப்பு எடுக்கும் பொழுது தனது அழகில் கவ்விய குச்சியை கடலின் மேற்பரப்பில் போட்டு அதன் மீது நின்று ஓய்வு எடுத்து கொள்கின்றது, இறை தேடிக் கொள்கிறது. உண்ணா நோன்பின் மகிமையால்தான் 16,600 கிலோமீட்டர் பயணம் சாத்தியமாகிறது. இதுபோல நாமும் உண்ணா நோன்பு இருந்து சிறப்பான பலன்களை, சிறப்பான உத்திகளை பெறுவோம்.